சீமான் அவர்கள் என்னை கூட சேர்த்துக்கினாக்க நான் சில ஐடியாலாம் சொல்லுவேன். இதெல்லாம் ஓப்பன் ஃபோரத்தில் பேச முடியாது, எல்லோருக்கும் தெரியுமாடி மன்றத்தில் பேச முடிய விஷயங்கள் கிடையாது. ஒரு திரிய புதிய புரட்சி ஒன்று ஏற்பட வேண்டும், குறிப்பாக தமிழகத்தில். இந்தியா முழுசுமே ஏற்படணும், அது தமிழகத்திலிருந்து தொடங்க வேண்டும். அது ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்திலே தொடங்க வேண்டும். ஸ்டாலினை சீஃப் மினிஸ்டராக இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அந்த இடத்துல சீமானோ அல்லது நானோ உட்கார வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்னாக்கா சீமான் தன்னுடைய பாதையை, அரசியல் பாதையை மாற்ற வேண்டும். பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு ஷுட் பி சேஞ்ச்ட் ஃப்ரம் த டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் டு ஆட்டோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ். சர்வாதிகாரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் தமிழகத்தை. அப்போ மட்டும்தான் தமிழகத்தை திருத்த முடியும், தமிழகத்துக்கு ஏதாவது செய்ய முடியும், நம்ம கையில் ஆட்சி அதிகாரம் கிடைக்கும். சர்வாதிகாரத்துக்கான வழி என்ன, அதை நம்ம யோசிக்கணும். வித் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம சர்வாதிகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, முக்கியமாக ஒரு வாய்ப்பு இருக்குது, அது வந்து பிரசிடென்ஷியல் ரூல். பிரசிடென்ட் ரூல் கொண்டாந்துட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒருத்தர் தான் ஆட்சி செய்வார். அது யாருன்னா கவர்னர். கவர்னருக்கு அம்பாசடர்ஸ் இருப்பாங்க, அந்த அம்பாசடர்ஸ் கரெக்டாக வேலை பார்ப்பாங்க, அமைச்சர் வேலை. ஸோ தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அரசியல் தேவையில்லை, பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு முதல்ல சீமான் போராட்டம் நடத்தணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அப்போ தான் ஸ்டாலினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த முடியும். அதுக்கு ஸ்டாலினுடைய பர்சனல் லைஃப்பில் செய்த குற்றங்களை மிகைப்படுத்தி காட்டணும், அதுக்கு எதிரான வழக்குகளை போட வேண்டும். குறிப்பாக ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்க வச்சிருக்கிறார். என்ன அது, அவங்க ஃப்ரெண்டு அண்ணா நகரில் ஒருத்தர் கொல்லப்பட்டார் இல்லையா, அதுக்கு ஸ்டாலின் தான் மூளைன்னு சொல்லிட்டு வைகோ பேசின ஆடியோ இருக்குது, இன்னும் யூடியூப்லலாம் இருக்குது, வலைதள சோஷியல் மீடியாவிலும் இருக்குது. அப்படியே வைகோவையும் குற்றம் சாட்டி ஸ்டாலினும் குற்றம் சாட்டி அவருடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். அவங்க பர்சனல் லைஃப்பை வந்து கொண்டாடணும், வழக்கு போடணும். எடப்பாடி பழனிசாமி மேலே இந்த கொடநாடு எஸ்டேட் வழக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக போடணும், சீமான் கட்சி போடணும். சீமான் கட்சி ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு போடணும் பர்சனலாகவும், அதே மாதிரி எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ்க்கு எதிராக வழக்கு போடணும். அதுக்கப்புறம் வேறு யார் இப்போ அந்த பொலிட்டிக்கல் ஏரியாவில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, யாரையுமே இல்லாமல் பண்ணணும் வழக்கு ரீதியாக. ஸோ தலைமை இல்லாமல் செய்ய வேண்டும், அயோக்கியர்களுடைய கட்சிகளுக்கு தலைமை இல்லாமல் செய்ய வேண்டும், அது முக்கியம். அதை செஞ்சுட்டு எங்களுக்கு பிரசிடென்ட் ரூல் தான் வேணும், தமிழ்நாட்டுக்கு வந்து தேர்தல் அரசியல் செல்லாது, இவங்கெல்லாம் கரப்டாக இருக்கிறாங்கன்றத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும், கோர்ட் மூலயமா ப்ரூவ் பண்ணிவிட்டு அதனால் பிரசிடென்ட் ரூல் கொண்டாடணும். இதை சீமான் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அப்படி நடக்கும்பொழுது ஒரு எலெக்ஷன் நடத்திட்டோம், அதில் சீமானுக்கு வெற்றி கிடைக்கும். சீமான் வந்து மாத்தியோசி அந்த ஸ்டைலில் போகணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீமானுக்காக தான் ஸ்பெஷலாக, சீமான் விரும்பினால் நான் அவரோடு சேர்ந்து உழைக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஷிவ் ஓம்.